ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பேசி ரொம்ப 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 நாளாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் வீடியோலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுட்டு, ஃபன்னு, நிறைய கரண்ட் அப்டேட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆஃப்டர் லாங் பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகிற மொதல் வீடியோ என்னென்னா, ஒரு ஹெர்பல் ஏர் ஆயில் தான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஹெர்பல் ஏர் ஆயில நம்ம ஆட் பண்ண போகிற அந்த இயற்கையான மருத்துவம் கொண்ட அந்த செடிகளோடு சேர்த்து எப்படி என்ன நம்ம காய்ச்சிருது பர்ஃபெக்டாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத ஹெர்பல் ஆயில் அப்படின்னு சொல்கிறதோட ஆலினால் ஆயில் தான் சொல்லலாம். அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாருமே முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது, பொடுகு அதிகமாக இருக்குது, பெயின் தொல்லை, அந்த ஈறு தொல்லை, இந்த மாதிரி இருக்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முக்கிய தீர்வாக இந்த ஆயில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதை வெடிப்புக்கு, அப்புறம் பிம்பிள்ஸுக்கு, ஸ்கின் ஒயிட்னிக்குன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக க்ரீம் யூஸ் பண்ணும். அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ஆயிலே போதும், நம்ம எல்லா ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கும் சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நான் இதை 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிசல்ட்ஸ் எனக்கு பயங்கரமாக இருக்குது. முடி கொட்டது நின்றுட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கேன், 1 பை 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிரியா நங்கை, செகண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முசுமுசுக்கை தழையும் சொல்லுவாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்பில்லு, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மேனி, இதில் எக்கச்சக்கமான நல்லது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை கசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை ஒரு 4-5 கொத்தை எடுத்துக்கோங்க சேர்த்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பலை பூவோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி, இதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து சாட்டனைக்கீரை. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தும்பை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாய் உருவி தழை, இது வந்து ரொம்ப நல்லதாக ஓவல் ஷேப்பில் இருக்கிறதோட லீஃபு, அதோட மேலே பார்த்திங்கன்னா நீட்டாக குட்டி குட்டி முள் மாதிரி இருக்கும். இது அப்படி தான் அதை கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நொனா தழை, கொஞ்சம் ஒரு கைப்பொடி துளசி, அப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நொச்சி தழைன்னு சொல்லுவாங்க, இது வந்து மேலே கொஞ்சம் சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி தழை, நீங்கள் செம்பருத்தி பூவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா தலைவெட்டி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அப்புறம் மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவப்பழம் இருக்கு இல்லையா, அதோடைய தழை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 மூலிகை நான் சொல்லியிருக்கேன். நான் 21 ஆட் பண்ணுவேன், அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா மண் இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கோங்க. வேர் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஒரு சில்வர் பாத்திரத்தில். பாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் எடுத்துக்கலாம், இண்டோலின் எடுத்துக்கலாம், இரும்பு வானல் எடுத்துக்கலாம். இரும்பு வானல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது முக்கியமாக அலோவேரா, அப்புறம் வந்து செம்பருத்தி தழை, அப்புறம் வந்து செம்பருத்தி பூவு, நீங்கள் இன்கேஸ் வெந்தயம் கூட இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி போடும்போது இந்த 4 ஐட்டத்தையும் நீங்கள் மிக்சியில் இது கூட சேர்த்து அரைக்காதீங்க, அதை தனியாக வச்சுடுங்க. எதுக்காகனா அது 4 கொஞ்சம் குழகுழப்பான ஐட்டம். இது கூட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஜூஸு நல்லா கிடைக்காது, ஒருமே குழஞ்சி குழஞ்சி அப்படியே நிற்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு மிச்சம் எல்லா பொருளையும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வில் போட்டுடலாம். போட்டுட்டு ஹையில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே கூட வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு நல்லா கொதிக்கணும், ஏன்னா தண்ணி தானே கொஞ்சம் இருக்கானா, நல்லா சுண்டணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். எந்த கோகோனட் ஆயிலும் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி தழையும் அலோவேரா இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள், நானும் அது கூட சேர்த்து அரைக்கலை, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடுப்பில் போட்டது நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ நான் அந்த அலோவேரா இருக்கு இல்லையா, அந்த தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு இது கூட இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அலோவேரா, இந்த மாதிரி செம்பருத்தி தழை, செம்பருத்தி பூவு, அப்புறம் வெந்தயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 டே முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும், அடையாளம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பாட்டிக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன செடியோடைய பெனிஃபிட்ஸு, இது எப்படி இந்த செடி தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறத கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுடைய ஆயுர்வேதம் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன மெடிசன் ஆகட்டும், நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கெமிக்கலில் தான் இப்போ இருக்கணும், எதுவாக இருந்தாலும் உச்சி முதல் பாதம் வரை அப்படின்ற பொருளில் எல்லாமே நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி யூஸ் பண்ண நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக க்யூர் ஆகிடும், அப்போனா கெமிக்கல் தான் கரெக்டுன்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். நியூ ஜென்ரேஷன்ஸ், 20 kids அந்தமாரிலாம், 90s kids நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குப்பீங்க நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் உங்ககிட்ட இல்லாதவங்க கடையில், வைத்தியர் கடையில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும், பேக்கெட்டில் பொடியாக வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி டார்க் கலராக நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும், உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க, கண்டிப்பாக அந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லா டார்க்கான கலராக சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி செடிகள்லாம், இந்த மாதிரி ஆயுர்வேத செடிகள், இந்த ஹெர்பலுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயம்லாம், இதில் அட்லீஸ்ட் ஒரு 10 கிடச்சாலோ இல்லை ஒரு 15 கிடச்சாலோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி ஆயில் பண்ணலாம். எல்லாமே கிடைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில், கோகோனட் ஆயில் இல்லையா, அதில் நான் வந்து 1/2 லிட்டரில் அதுலேயே 1/2 தான் நான் ஊற்றிக்கிறேன், ஓகேங்களா. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, எண்ணெய் கொதித்து அந்த சடசடப்பு வந்து நல்லா அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வில்வத்தழையும் நான் இப்போ ஆட் பண்ணுவேன். வில்வத்தழை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டக்குன்னு தான் கிடச்சிது, அதனால தான் நான் கடைசியாக போட்டேன். நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 மூலிகை நான் இதில் போட்டிருக்கேன். நான் நிஜமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நிறைய ஆயில் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன், தலை முடிக்காக மட்டுமே நான் பண்ணியிருக்கேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா 1-2 தான் நான் போட்டிருப்பேன். இந்த இவ்வளோ ஒரு ஐட்டம்ஸும் நான் போடலை, ஏன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் எனக்கு இப்போ இந்த ஆயிலை யூஸ் பண்ணும் போது அப்போ தான் எனக்கு ஒரு புரியுது, ஓகே. ஸோ எந்த எதுவாக இருந்தாலும் ஒரு முறையான ஒரு ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அதோடைய வேலைகள் நடக்கும். நான் வந்து நிறையா ஹை குவாலிட்டியான அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கி ஹெர்பல் ஆயிலாக நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் விட இது எனக்கும் 1 மந்தில் எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சுண்டிடுச்சு, ஆயில் ஆஃப் ஊற்றினா இல்லையா, அந்த ஆஃபும் நல்லா அந்த சடசடப்பும் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள், பிளாக்காக மாறி இருக்குது சமயம். ஸோ இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா எண்ணெயும் அந்த ஜூஸும் கலந்த மாதிரி அப்படியே கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அதெல்லாம் அடியில் தங்கியிருக்கு, மேலே எண்ணெய் இருக்குது இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருங்க, நல்லா ஆறிடட்டும். ஆறினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா ஆயிலுமே இதில் ஊற்றிடுங்க, 1.5 இருக்கும் இல்லையா, எல்லா ஆயிலும் இதில் ஊற்றிடுங்க. வாசனைக்கு உங்களுக்கு மல்லிகைப்பூவோ இல்லை அரும்பு இந்த மாதிரி எதாவது வாசனைக்கு ஏதாவது ஒரு பூ போட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து நல்லா ஒரு அரோமாவை தரும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த ஆயில் இப்போ கோகோனட் ஆயில் மட்டும் ஒரு ஃபீல் வாசனை எனக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னா இந்த பூவோ ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த ஆயிலை வந்து இந்த பூவோடு சேர்த்து ஒரு 2 days அப்படியே ஊற விட்டுருங்க, நல்லா ஃபுல்லாக அந்த 2 days வரைக்கும் அந்த பூ அந்த ஏன்னா அந்த பூலேருந்து அந்த வாசனை வரும். ஸோ இதெல்லாம் சுண்டன ஆயில் எல்லாம் ரெடியான ஆயில் எல்லாமே 2 days வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறுச்சுன்னா அந்த எண்ணெயில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அதோடைய பவர் எல்லாமே இறங்கிடும். ஸோ சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஆயில் நமக்கு ஹெர்பல் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த வெட்டுக்காயம் பட்டிருக்கும், சிலருக்கு வெட்டுக்காயம் பட்டு அது ஆறினாலும் ஒரு மாதிரி வடுவு இருக்கும், அந்த காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 weekly வித்தின் 1 weekly உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு எஃபெக்டிவாக கொடுக்கும், கண்டிப்பாக அது ஆறி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.